அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன் குரு ரெண்டில் இருந்தால். ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் பண வருவாயை குறிக்கக்கூடிய இடம். பொருளை குறிக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது பொருளை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் குரு. சுக்கிரனும் பணம் தரும், குருவும் பணம் தரணும்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது டெய்லி மணி, நம்ம பணப்புழக்கத்தில் டெய்லியும் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் மணி. குரு அப்படிங்கிறது பெரும்பணம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன விளைவுகள் ஏற்படும், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் ஸ்தானம், குடும்பம் தனம் வாக்கு இதை குறிக்கக்கூடிய இடம். அந்த ரெண்டாம் இடத்துல இரண்டு சுபகிரகங்கள் இருப்பது என்பது அற்புதமான விஷயம். குடும்பம் நல்ல முறையில் சீக்கிரம் அமையும். பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருவருமே இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பண வருவாய்க்கு குறைவு இருக்காது, பணம் எப்பொழுதும் புழங்கிக் கொண்டே இருக்கும். இவர் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், எல்லோரும் இவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். எல்லோரையும் கவரக்கூடிய சாந்தமான அமைதியான ஆரோக்கியமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போனாலும், குடும்பம் தனம் வாக்கு இவை எல்லாவற்றிலுமே சிறப்புகளை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு கண்டிப்பாக தந்து விடுவார்கள். என்ன பணம் காசு பொருளை கொடுத்தாலுமே ஒரே ஒரு டிராபக் என்ன அப்படின்னு கேட்டால், பார்வையில் கோளாறு ஏற்படும், கண்ணாடி போடக்கூடிய சூழல் ஏற்படும். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நேத்திரத்தை குறிக்கும். இரண்டாம் இடத்துல நேத்திர காரகிரகமான சுக்கிரன் இருப்பது என்பது காரகோ பாவநாஸ்தி மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒளி கிரகங்கள் கண்ணில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட வந்து குரு இருந்தார்னா இது வந்து பார்வை கோளாறு கண்டிப்பாக ஏற்படும். பணங்காசு வர வர கண்ணாடி அணியக்கூடிய சூழல் இவருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது இந்த இரண்டாம் இடம் வந்து பணம் காசு பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்தா கூட பார்வையில் ஒரு பாதிப்பை தந்து விடுகிறது ரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் குரு இருந்தால். இதே இது அந்த ரெண்டாம் இடம் திதிசூனியமாகவோ பாதகாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் ஜாதகருக்கு பார்வை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்விடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டு. இருந்தாலும் அடிப்படை விதிகள் மாறாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு பாவத்திலையும் ஒரு நன்மைன்னு இருந்தால் ஒரு தீமைன்னு இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான் ஒரு பாவத்தின் செயல்பாடுகள். ஆக இரண்டில் சுக்கிரன் குரு இருப்பது என்பது பொருளாதாரத்துக்கு நல்லது என்றாலும் பார்வை குறைபாடை கட்டாயம் தந்துவிடும் என்பதை நாம் மறுப்பதற்கும் இல்லை. இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.